மணிமேகலை விஜயரங்கன். இந்த வீடியோவில் சாஃப்ட் டெலிஷியஸ் மஃபின்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். சாக்லேட் சாஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு கப் மைதா, ஒரு கப் சுகர், ஒரு கப் வெஜிடபிள் ஆயில், கூட பட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள், அரை கப் மில்க், ஒரு முட்டை, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 6 ட்ராப் வெனிலா எசன்ஸ். ஃபஸ்ட்டு சுகரை வந்து ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அதில் அந்த ஆயில், வெஜிடபிள் ஆயில், அதை ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஆக்கிட்டு அதில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அப்புறம் எக், இது மூணையும் நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அடிங்க. கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா கூட பால் ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 6 ட்ராப் ஊற்றுங்க. நிறையவும் ஊற்றிடாதீங்க, இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். அதுக்கப்புறம் மஃபின் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் அந்த பேப்பர் கப்ஸ் வச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. பேட்டர் பாதி ஊற்றுங்க போகிறோம், ஏன்னா அது அப்படியே ரைஸ் ஆகும். பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஃப்ளஃபி ஆகும். அவனை 250 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ட்ரே வச்சுடுங்க. அது ஒரு 40 மினிட்ஸில் இது மாதிரி ரைஸ் ஆகி வரும். நடுவில் நீங்கள் திறந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக் விட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒட்டாமல் வரும். அதுவும் எல்லாம் மேலே கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆனதும் எடுங்க. மஃபின்ஸ் வந்து நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை ப்ளெயினாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை மேலே செரீஸ் இல்லைனா டியூட்டி ஃப்ரூட்டி இல்லை வேறு நட்ஸ் அப்படியும் இல்லைனா சாக்லேட் சிரப் ஊற்றி கூட சர்வ் பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே இல்லை. 1:1:1:1 அதை நான் வச்சுக்கோங்க. மைதா, சுகர், ஆயில், தட் இஸ் வெஜிடபிள் ஆயில் அண்ட் எக், இது 4 ஒரே அளவு, அவ்வளோதாங்க.